ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தி பன்னீர் வ்ளாக். நம்ம வீடியோவில் இன்றைக்கி வெஜிடபிள் ரவை பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செஞ்சோங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிரீத்தி பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனாக வரும். இது மார்னிங் எழுந்திரிச்சி நான் செஞ்சது. வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாம். பூவெல்லாம் எவ்வளோ சூப்பராக பார்த்துருக்கு. வாசலில் வச்சேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்பிளான குழம்பா. ஆட்டுக்குட்டி பார்த்தீங்கன்னா இங்கே தான் கவுத்து வச்சுருக்காங்க. திறந்து விட்டுருவோம், எல்லாம் போகட்டும். போங்க பாருங்கள், மூணு இப்படி போட்டு படுத்துருக்கு பாருங்கள். சுரைக்காலாம் நல்லா நிறையா காய்ச்சிருக்கு. இப்போ சமையலுக்கு இதை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ பால் வாங்கி போட்டு சமைச்சா சூப்பராக இருக்கும். ரவை பிரியாணி செய்கிறதுக்கு இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். கடாய் காய்ஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு கப் அளவுக்கு நான் ரவை, வறுக்காத ரவை எடுத்திருக்கேன். அதை வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த ரவையாக இருந்தால் நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ராஸ் மெல் போகிற வரைக்கும் இதை வறுத்துக்கிறோம். வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். நான் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நான் வறுத்துட்டு நான் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வறுபட்டுருக்கு, கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிறேன். கடாயை நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். கடாய் காய்ஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே தேங்காய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம நெய் மட்டும் விருப்பப்பட்டால் சேர்த்து செய்கிற மாதிரி இருந்தாலும் செய்யலாம், இல்லை தேங்காய் நெய்யும் சேர்த்து செய்யலாம்னு செய்யலாம். நெய் பிடிக்காதவங்க தேங்காய் நெய்யில் மட்டும் செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டை ரெண்டு, ஏலக்காய் ரெண்டு, கிராம்பு ரெண்டு, பிரியாணி ரெண்டுன்னு சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டு இது எடுத்து நீட்டாக வக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கோல்டன் ப்ரௌன் ஆகணும், இதோட பச்சை ஸ்மெல்லும் போகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ பார்த்துக்கோங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இது கூடவே வந்து நம்ம மூணு பச்சை மிளகாய் எடுத்து நீட்டாக வக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் சேர்ந்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு நல்லா வதக்கிக்கிறோம். வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்து நல்லா இதோட ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறோம். வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய தக்காளியாக ஒன்று எடுத்திருக்கேன், சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு இது எடுத்துக்கோங்க. எடுத்து இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் புதினா ஒரு கைப்பிடி அளவும் மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவும் எடுத்திருக்கேன். இதையும் இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம வந்து காய்கறி எல்லாம் சேர்த்துரலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் கேரட் எடுத்திருக்கேன். ஒரு கேரட் எடுத்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு அஞ்சாறு பீன்ஸ் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட வந்து பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி வந்து நான் சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூடவே இதெல்லாம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். பார்த்துட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம் பத்தலைன்னா. இப்போ எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அவங்கவுங்க காரத்தை பொறுத்து நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது கூட வந்து தண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அதே கப்பால் நம்ம தண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதே கப்பில் ரவை எடுத்தேன். இதில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நான் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கப் சேர்த்துருக்கேன், இப்போ ரெண்டாவது கப் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கணும். இப்போ ஒரு மூடியை வச்சு நம்ம மூடிடலாம். கொதிச்சிட்டானு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பிரியாணி மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பிரியாணி மசாலா இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட கொஞ்சம் பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு மூடியை வச்சு மூடி வச்சிடலாம். நல்லெல்லாம் போயிருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கோச்சிடுச்சு. இப்போ வறுத்து வச்சுருந்த ரவையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கணும், இதை மூடி வச்சு மூடிடலாம். நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து லாஸ்ட்டாக மல்லித்தலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டால் நம்மளோட வெஜிடபிள் ரவை பிரியாணி ரெடி ஆகிட்டு
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ரவை பிரியாணி ரெடி. இனிமேல் நல்லா பொழப்பொழப்பாக சூப்பராக இருக்குது, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த செஞ்சு கொடுத்தீங்கன்னா கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ரெசிபி தான், இது குயிக்காக செஞ்சிடலாம். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கம்பேக்ஸில் கம் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.